ஏமணி சொல்லுங்க. இந்த மரம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. மரம் முடியாது. ஆமா, இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டோரத்துல நாங்க வர தோட்டத்துக்கு வர வழியில எவ்வளவு ஹைட் இருந்திருக்கும் அந்த ரோட்டோரத்துல இருந்தது? ஒரு இதை விட சின்னது. இவ்வளவுதான், இவ்வளவு இருந்திருக்குல்ல மணி? ஆமா கண்டிப்பா இந்த அளவுக்கு இருந்ததுங்க. அதை தோண்டி மணி அதை வீணா கூடாதுன்னு சொல்லி அதை தோண்டி எடுத்துன்னு வந்தாரு. எடுத்துன்னு வந்து இங்க நட்டு வச்சாரு. நட்டு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா அழகா மரமாயி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காய போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு இந்த மரத்துக்கு நம்ம ஏதாவது பூச்சி மருந்து ஏதாவது போட்டோமா? இல்லையே. ஏதாவது மருந்து ஏதாவது உரம் வச்சோமா? உரம் கூட அதிகம் ஒண்ணுமே போடல, உரமே போடல. இப்போ நம்ம என்ன போடுறோம்னா இந்த உளுந்து கிளீன் பண்ணி அந்த வேஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் வீணா போக கூடாதுன்னு சொல்லிட்டு அடி உரமா கொடுக்குறோம். ஆ, அதை அப்படியே கீழே வைங்களா? அங்கே வைங்க. எதையுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் வீணாக கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஒரு சின்ன மரம், ரோட்டோரத்தில் இருந்த மரம், இப்போ வளர்ந்து அதில் வாழைப்பூ விட்டு காய் கேட்கறத பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இயற்கை முறையில் விளைய வச்சு நம்ம தலைமுறைகளுக்கு கொடுக்குறப்ப இன்னும் பெருமையாக தான் இருக்குங்க.